ஸோ விவேக் அவர்கள் நல்ல ஒரு காமெடி நடிகர் மட்டும் இல்லாமல் அவருடைய படத்திலேயே படத்துக்கு தேவையான கருத்துக்களையும் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் சொல்லக்கூடிய மனிதனாக இருந்தார் ஸோ அது எல்லாத்துக்கும் மேலே அப்துல் கலாமையோட தூதுவனாக இருந்து மரங்கள் நட்டி வைக்கிறதாக இருக்கட்டும் சில பல சமூக சேவை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதனாக தான் இருந்தார் முக்கியமாக சமூகத்தின் மேலே பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருந்தார் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு பதினாறாம் தேதி காலையில் அவருக்கு வந்துட்டு மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா வந்ததுக்கப்புறமே நாங்கள் பல்ச்சர் செக் பண்ணோம் பட் என்னாச்சு அப்படின்னா பல்ஸ் கொஞ்சம் வந்துட்டு லோவாக இருந்துச்சு அப்பவே தீவிர சிகிச்சை பிரிவுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுட்டோம் அங்கே அவருக்கு சிகிச்சை போயிட்டு இருந்துச்சு ஸோ நியூஸ் எல்லாமே நம்ம படித்தது எப்போ அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸில் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியாவில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பப்பா அடுத்த அறிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு ஆறு அந்த டைமிங்க்குள்ளே வந்துட்டு ராதாகிருஷ்ணன் அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ அவருக்கு வந்துட்டு ஏன்ஜியோ மற்றும் எக்மோ சிகிச்சை வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவருக்கு வந்துட்டு மூச்சு திணல் ஏற்பட்டுருச்சு இல்லையா அதனால ஷேகேஸ்வாசம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க அடுத்த அப்டேட் எப்போ அப்படின்னு கேட்டப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அன்பார்ச்சுனேட்லி பதினேழாம் தேதி காலையில் நாலு முப்பத்தஞ்சுக்கு அவர் உயிரிழந்தார் அப்படிங்கிறதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தது காரணம் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வந்துட்டு தடுப்பூசி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைங்க அப்படி காரணம் அவர் வந்துட்டு அப்போ கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமூகத்துக்கு மேலான அக்கறை வந்துட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போண்டாமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய மகன் இறந்ததுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் ஒரு ஆள் ஒரு மாதிரி தான் இருந்தார் பட வாய்ப்பும் இல்லை பட வாய்ப்பு இல்லைனா வீட்டில் தான் எனக்கு வரணும் வீட்டில் குறந்ததுனால கண்டிப்பாக மைண்ட் மாறும் எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு வீட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசு மாறிடும் மேபி அது காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போண்டாமணி அவர்கள் சொல்லியிருந்தார் இதே ஏதாவது சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா விவேக் எனக்கு எப்போ இருந்தோ தெரியும் கடந்த அஞ்சு மா அஞ்சாறு மாசமாவே அப்பப்போ அவனை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் ஃபேஸ்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் நம்மளே பார்த்துருப்போம் கீழ் படத்துக்கு அப்புறம் அவர் மேக்ஸிமம் தாடி வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்தார் ஸோ வந்துட்டு ஏன் எப்படி இருக்கிற மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இருந்திருக்காரு ஸோ மேபி அவனோட மகனை நினச்சிருக்கலாம் படம் இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் போவோம் அது வந்துட்டு டிப்ரஷனாக மாறி இருக்கலாம் அதனால வந்துட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தச்ச வீடியோ கைஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருக்கிற தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க